இன்னைக்கு மூன்றாம் வகுப்புல தமிழ் பாடம் படிக்கலாம். உனக்கு கதை கேட்கறது பிடிக்குமா? சின்ன பிள்ளைங்களுக்கு கதை கேட்கறதுனா ரொம்ப பிரியமா இருக்கும். இன்னைக்கு ஆசிரியர் ஒரு கதை சொல்றேன் பாரு. அந்த தலைப்பு என்னன்னா தனி திறமை, ஒருவருக்குள்ள திறமை, சரியா? அதில் இன்னைக்கு ஒரு காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சு. அந்த சிங்கம் வந்து வேறு ஊருக்கு போகிறதுனால காட்டில் உள்ள புலி ஒருத்தர் சொந்த பொறுப்பெல்லாம் கொடுத்துச்சு. அந்த புலி என்ன செஞ்சுன்னா விலங்குகள் எல்லாத்தையும் வர சொல்லி ஒவ்வொருவருக்கும் பொறுப்புகள் கொடுத்துச்சு. இது என்னது? சிங்க குட்டி, சிங்கத்துடைய குட்டிக்கு படை தளபதி பொறுப்பை கொடுத்துச்சு. சிங்க குட்டி என்ன செஞ்ச சந்தோஷமா அந்த பொறுப்பை வாங்கிக்கிடுச்சு. அடுத்து ஆந்தை, ஆந்தையை கூப்பிட்டு அதுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்துச்சு. ஆந்தை என்ன செய்யும்? இரவு நேரத்தில் முழிச்சிருக்கும், அதனால் அதுக்கு இரவு காவல பணியை கொடுத்தது. அடுத்து கரடி ஒன்று வந்துச்சு. கழுதை, முயல், ஆமை இதெல்லாம் என்ன செய்யணும்? ஒரு வேலைக்கும் உதவாது அப்படின்னு சொல்லிச்சு. ஆனால் புலி வந்து யோசித்து சொல்லிச்சு, ஆமை வந்து மெதுவாக நடந்து போகும் பார்த்தியா, அதனால் அதுக்கு பொறுமையாக நல்ல ருசியாக சமையல் செய்கிறதுக்கு சமையல் வேலையை கொடுத்துச்சு. அடுத்து முயல் என்ன செய்யும்? வேகமாக ஓடும், அதனால் பொருட்களெல்லாம் வேகமாக சேகரிக்கிறதுக்கு முயலுக்கு வேலை கொடுத்தது. அடுத்து கழுதை, கழுதை என்ன செய்யும்? அதிக சத்தமாக கத்தும், அதனால் காட்டுக்குள்ள பகைவர்கள் யாராவது வந்தால் அவங்க வரும்போது பார்த்து சத்தம் போட்டு சொல்லக்கூடிய எச்சரிக்கை பணியை கொடுத்துச்சு. இது மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கிட்டனா, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்தனியான திறமைகள் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி அந்த வேலையை கொடுத்தோம்னா அவங்க சூப்பரா வேலை செய்வாங்க. உனக்கும் அதுக்குள்ள நல்ல திறமைகள்லாம் இருக்கும். அதனால சொந்த சொந்த திறமை என்னன்னு கண்டுபிடிச்சு அதை வளர்த்துக்கணும். தேங்க்யூ.